என்னது கட்சி மாறிட்டானா? டேய் உனக்கு என்ன பத்தி தெரியல? தெரியும் பாஸ், நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா பொட்டி போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல பாஸ். சோதனை மேல் சோதனை, ஓடுபடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சார், யோ யாரையா நீ? நான் வேலைதறி வந்த சார். அதுக்காக இங்கேயா படுத்திருக்க? வெளியூர் சார, வந்த இடத்துல பெட்டியை பறி கொடுத்துட்டேன், அதான் இங்க வந்து. வெளியூரா? அப்ப ஓகே ஓகே. என்னையா முறைக்கிற? ஏரியா மொத்தம் 12 கேஸ். குட். ஏய் நடவடலாம் நடவடா நடவடா இல்லடா. ஏய் இவங்கடா, ஏய் உட்கார் உட்கார் உட்காரியா உட்காரியா. ஏய் ஐயாவுக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? என்ன சார் அநியாயமா இருக்குது? அரசி உட்கார. ஒன்னோட எடுறாத எடுத்து கொடுத்துறியா? லுக் ஹியர், போலீஸ்காரங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா அடிப்பேன், அடிச்சா கத்தக்கூடாது. என்னடா தப்பு பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். அடிச்சா கத்த கூடாதுன்னு சொன்னல, ஏண்டா சத்தம் போட்டேன்? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். மறுபடியும் பொய்ய போட்டு சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எங்கிட்ட போத்த கலப்படாமல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எஸ் சார். என்னையா தப்பு பண்ணா இவன்? சிகரெட் குடிக்கிறியா? பரவாயில்ல சார். வயிற்றுக்காவது ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடல சார். இத பார், நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், நான் சொல்ற மாதிரி கேட்கிறியா? என்ன சார்? நான் சொல்றத கேளு. நீ தண்ணி போட்டு கலாட்டா பண்ணு கேஸ் போட்டிருக்கேன், கோர்ட்ல ஜட்ஜி கேட்டாரு வச்சுக்கோ. ஆமான்னு சொல்லு. உன்னை வெளியே கொண்டதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சார். நான் வந்து சொல்றேன் இல்ல, சொல்றத கேளு. போயா போட. நீ இங்க இங்க எப்படிமா இருக்க? சௌக்கியமா? இப்பெல்லாம் நீ ஒரு பெரிய கை கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்ட? எல்லாம் என்னாலதானே. இதுக்கு போய் என்னமோ அன்னைக்கு அழுது அடம் பிடிச்சிய, நான் மட்டும் வாழ்க்கையில என்டர் பண்ணலாம்னு வச்சுக்கோ. இந்த வீடு வசதி கார் இதெல்லாம் வந்திருக்குமா? நான் மத்தவங்களுக்கு எது செஞ்சாலும் எப்பவுமே அதுல ஒரு நல்லது இருக்குமா? இத போய் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றிய. சார் உங்களுக்கு போன். ஹலோ. எஸ் சார். ஓகே சார், இப்ப அனுப்பிச்சிடறேன் சார். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஏழுமலை, அம்மாவை கொண்டு போய் ஜாக்கிரதையை விட்டு வா. எஸ் சார். சீதா, அடியனுக்கும் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன்லாம் இருக்கு, வந்தா கவனிச்சுக்கோ. சார், இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல என் பேரையும் கொஞ்சம் தலை எடுத்தியா? அம்மா கூட தானே போறேன், அங்க போய் பேசிக்கோ. போய என் கொள்கையை விட்டுட்டு ஓம் கொள்கையை கடைப்பிடிச்சதுனால வெற்றிகரமான 12வது மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கும். டேய் பசிக்குதுரா, கொள்கையை மாத்திக்கணும்ன்றியா? உண்ணாவிரதம் முடிச்சிருவோன்றியா? பின்ன என்னடா, நானும் காலையில இருந்து கூப்பிடுறேன், இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இந்த பாரு, உன் பேச்ச கேட்டா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே பசியேப்பம் தான். என் பேச்ச கேட்டா எப்பயுமே புளிச்சேப்பம் தான். டேய் பிச்சை எடுத்தாலும் எடுப்பி ஒழியே, உன் பேச்ச கேட்க மாட்டேன். வாழ்க்கையில மகாத்மாக்கள் என்னன்னு பரவாயில்ல, கோட்ஸே ஆகக்கூடாது. இதான்டா விஜயோட கேரக்டர். இந்த என்ன நீ எப்படி நினைச்சாலும் சரி, உன் கொள்கை சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பொழப்புக்கு சரிப்பட்டு வராது. ஒரு பொய் சொன்னா மூணு வேளை சோறு கிடைக்குதுன்னா கோர்ட்ல கூட பொய் சொல்லலாம். கொள்ளையடிச்சா கோடீஸ்வரம் ஆகலாம்னா கோயில கூட கொள்ளையடிக்கலாம். கொலை செஞ்சா தான் இந்த சமுதாயத்துல பெரிய ஆள்னா குழந்தைய கூட கொலை பண்ணலாம். இதுதான்டா அந்த சந்திரோட கேரக்டர்.
அம்மா ஒரு 10 ரூபாய் பணம் கிடைக்குமா? ஐயோ கொஞ்சம் முன்னாடி கேட்டிருக்க கூடாதா? இப்பதானே என் வீடு காட்ட கொடுத்தேன். விஜய் என்னடா 50 ரூபாயா? நீ கேட்டு 10 ரூபாய் இல்லைன்னு சொன்னா அவகிட்டே நான் 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது எப்படிடா? அம்மா என்னங்க? விஜய் உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்டான் இன்டர்வியூ போறதுக்கு, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. 10 ரூபாய் கூட இல்லைங்கிற கவலையில அவ மூட்டை பூச்சி போட குடிச்சிட்டாமா. இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் இருங்க. உண்மையை விட பொய்க்கு தாண்டா வருமானம் ஜாஸ்தி. நீ உண்மையை சொல்லி பணம் கேட்ட, கொடுக்கல. நான் பொய் சொல்லி பணம் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. இதாண்டா உலகம். வேண்டாம் போடா. வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். ஒரு புருஷனும் பெண்டாட்டியும் கார்ல வராங்கன்னு வச்சுங்க. புருஷன் முதல்ல இறங்கி கார் கதவை திறந்து விடுறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து வந்து பொண்ணு அந்த கார் புதுசா இருக்கணும், இல்ல பொண்டாட்டி புதுசா இருக்கணும். ஹலோ. எஸ் சார், டெஃபினட்லி. ஓகே சார். அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாத்தணும். பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில பெரியாத்தனமா கட்சியில சேர்ந்துட்டேன். என் போராட காலம் கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. கட்சியை இன்னைக்கு கலைக்கிறேன், நாளைக்கு கலைக்கிறேன்னு சொல்றானுங்க. விட்ட பணத்தை பிடிக்கிற வரைக்கும் கட்சியை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. ஆண்டவனே என்னாம வேண்டிக்காதீங்க, ஏதாவது குடுக்கறேன்னு வேண்டிக்கோங்க. கற்பூரத்தை கொளுத்துவோம், கொஞ்சம் காட்டுல ஏதாவது வேண்டுங்களா? தங்கத்துல வேலை செஞ்சு வைக்கிறப்பா. தங்கத்துல எல்லாம் வேலை வேண்டாங்க, எவனா திருடிட்டு போயிருவான். எவன் திருடுவான்? திருடுனா நான் திருடினா தான். அப்படியே எடுத்தாலும் அது நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வரணும். சின்ன வீடு பெரிய வீடுன்னு எங்க குடுத்துட்டு வந்துடாதீங்க. மனைவி ஒரு மந்திரி என்னய்யா? வெளியில எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்காவது வசூல் ஆகுமா? விட்ட பணத்தை எல்லாம் பிடிக்கணும்யா. பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பெரியாத்தரமா கட்சியில சேர்ந்துட்டேன். வாயா, இந்த மூஞ்சி பார்த்தா எவன் குடுப்பான். வணக்கம் சார். வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சார், அவசியம் எங்க தெருவுக்கு வந்து கொடி ஏத்தணும். என்ன ஐயா, பேட்டையில ஏத்துற கொடி கம்பத்தையே காணாமா? உன் தெருவுல வந்து நான் கொடி ஏத்தணுமா? யார் நீ? வணக்கங்க, எங்க அக்கா விஷயமா. அக்கா விஷயமா இங்கேயே வந்து பேசுறது? அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பேசுறது. அதே பாரு, நீதா மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார், என் தம்பி மெடிக்கல் சீட் விஷயமா ஒரு மாசமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட உங்க காருக்கு பெட்ரோல் இல்லைன்னு ஒரு ஐடியா. என்ன சார் அது? பெட்ரோல் விஷயங்க ஒண்ணும் இல்ல, பெட்ரோல் கிணறு தோன்ற விஷயமா பேசணுங்கிறான். அதுதான் அவ இருக்கும்போது பேசினா எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சிட போறேன். சொல்லிடாத, கவனிச்சுக்கிறேன். சார், பெட்ரோல்ங்கிறது மேலிடத்து விவகாரம், உங்களுக்கு உள்ளூர்லயே செல்வாக்கு கிடையாது. நீங்க எப்படி? யோ, செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அத கெடுத்துறாதையா. பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன். சீதா கிட்ட சொல்லி இதை ஏற்பாடு பண்ண சொல்லு. சார், விஜய்க்கு எப்படி இருக்கு? என்னடாச்சு உனக்கு? வேலை கிடைக்கலன்றதுக்காக இப்படியா? மன்னிச்சிடுறேன், வேலையும் கிடைக்கல. வாழ்க்கையில
நியாயமா முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதான் பயம் வந்துருச்ச. வாழ முடியலன்றதுக்காக பைத்தியக்காரத்தனம் இப்படியா முடிவு எடுக்கிறது? டேய், ஓ முடிவு இதானா? தாமட்டி ஏண்டா உயிரோடு இருக்கணும்? வாடா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செத்துருவோம். இனிமே நீ இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. டேய், என்னடா யோசிக்கிற? உன் முடிவுல இருந்து நீ மாறாம இருந்த அப்புறம் என் முடிவு வேற மாதிரி இருக்கும். சத்தியம் பண்ணி கொடுறா. உன் வழி உனக்கு என் வழி எனக்கு பின்னா தெரியும்